இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம விநாயக சதுர்த்திக்கு செய்கிற மணி கொழுக்கட்டை சுண்டல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். அரைச்ச இந்த அரிசி மாவில் நான் ஒரு ஆழாக்கு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு ஆழாக்கு அரிசி மாவை மிக்சிங் பவுலில் சேர்த்து கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு அரிசி மாவுன்னா 1¼ கப்பு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவை அலக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணீரையும் அளந்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க. இதை ஒரு நான்ஸ்டிக் பேனுக்கு மாற்றிக்கோங்க. இது நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் சாதாரண பேனில் செஞ்சிங்கன்னா அடிபிடிச்சிக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை கைவிடாமல் கெட்டிப்படுற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது சட்டுன்னு கெட்டிப்பட்டுடும், அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது போல் கெட்டிப்பட்டதும் பிளேட்டுக்கு மாற்றி 2-3 தடவை எண்ணெய் சேர்த்து சூடாக இருக்கும்போதே நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மாவை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை விரிசல் விடாமையும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா மாவு கட்டி இல்லாமல் இருக்கும். மாவு இது போல சாஃப்டா இருக்கணும். ஒரு ஈரத்துணி போட்டு மாவு உலராம மூடி வச்சுக்கோங்க. கையில எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன சின்ன பந்துகளா உருட்டிக்கோங்க. மாவு எல்லாத்தையும் இது போல சின்ன சின்ன பந்துகளா உருட்டிக்கோங்க. இட்லி பிளேட்டில் வாழை இலை போட்டு இது போல் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவின வாழை இலையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த பந்துகளை சேர்த்து நீராவியில் 15-20 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1/2 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது போல கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. பேன்ல 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவை 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிற மணி கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கோங்க. மசாலாவும் மணி கொழுக்கட்டையும் நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மணி கொழுக்கட்டை சுண்டலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.